ஆளுநரின் தேநீர் விருந்து வேண்டாம். சனாதனம் என்ற வார்த்தை மட்டுமே தெரிந்த திருமாவின் புறக்கணிப்பு. சனாதன கோட்பாடு உடையவர் ஆளுநராக இருக்கக்கூடாதா? மக்களின் கேள்வி. பூட்டிய வீட்டின் முன்னின்று வெறும் வெத்து வேட்டாக உதார்விடும் கும்பலோடு கும்பலாக ஒன்றிவிட்ட திரு திருமாவளவன் அவர்கள் ஆளுநர் இல்லாத நேரத்தில் ஆளுநர் மாளிகைக்கு முன்னின்று அவருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி பார்த்தார். அவரை யாருமே பெரிதாக எடுத்துக்கொள்ளாத நிலையில் அடுத்ததாக ஒரு கருத்தை வெளியிட்டுள்ளார் திருமா அவர்கள். தான் தமிழகம் என கூறிய காரணத்தை தன்னிலை விளக்கமாக ஆளுநர் வெளிப்படுத்திய பிறகும் அது பாஜகவின் தந்திரமான நடவடிக்கை என்றும் ஆளுநர் கொள்கை அடிப்படையில் மாறவில்லை என்றும் அவர் ஒரு சனாதனியாகவே எப்போதும் இருப்பார் எனவும் கூறியுள்ளார் திருமாவளவன். அதனால் குடியரசு தினத்தன்று ஆளுநர் மாளிகையில் நடக்கும் தேநீர் விருந்துக்கு விசிக கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பு இருந்தாலும் அதை புறக்கணிப்போம் என தெரிவித்துள்ளார் திருமா அவர்கள். பிற இடங்களில் உட்கார நாற்காலி கூட சரியாக கிடைக்காத போது இங்கு விருந்துக்கே அழைப்பு விடுத்தும் கிடைக்கும் மரியாதையை புறக்கணிக்க வேண்டுமா என அவரது கட்சிக்காரர்கள் ஒருவேளை உள்ளூர புலம்பியிருப்பார்கள் என நம்பத்தகுந்த வட்டார செய்திகள் குறிப்பிடுகின்றன. அது மட்டுமல்லாமல் தான் ஒரு கிறிஸ்தவன் என கூறிக்கொள்ளும் அமைச்சரும் வெளியே மேடையில் அல்லேலுயா என பாடி இன்னொரு இடத்தில் காவி உடுத்தி காவடி எடுக்கும் அமைச்சரும் பதவியில் இருக்கும்போது சனாதனி ஆளுநராக பதவியில் இருப்பது என்ன குற்றம்? சனாதனம் இந்தியாவிற்கு வந்தேறிய மதமா, அல்லது அந்நிய படையெடுப்பில் புகுத்தப்பட்ட மதமா, அல்லது பரப்பப்பட்ட மதமா, அல்லது அரசியலமைப்பு சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாத சட்ட விரோதமான தர்மமா? ஒருவருடைய அடிப்படை சுதந்திரமான மத நம்பிக்கையை சுட்டிக்காட்டி அவர் சனாதன கொள்கையில் இருந்து மாறாதவர், எனவே ஆளுநராக இருக்க தகுதியற்றவர் என்று எதன் அடிப்படையில் கருத்து கூறியிருக்கிறார் என ஆவேசமாக கேள்வி எழுப்புகின்றனர் தேசியவாதிகள். இந்தியாவின் பாரம்பரியமான சனாதன தர்மத்தை எதிர்க்கும் அந்நிய மிஷனரிகளின் கைகூலிகளாக இருக்கும் இவர்களை அமைச்சர்களாக தேர்ந்தெடுத்து இவர்களுக்கும் கைதட்டும் கொத்தடிமை கூட்டம் எப்போது உறக்கத்திலிருந்து விழிக்கும்? ஒரு சனாதனி ஆளுநராக இருக்கக்கூடாது என்றால் இந்துக்களை சங்கிகள் என்று பொதுமேடையில் விமர்சித்தவரும், இந்து என்ற சான்றிதழை வைத்துக் கொண்டு தான் கிறிஸ்தவன் என மேடையில் முழங்கியவரும் ஆட்சி பொறுப்பில் இருக்கலாமா? தனது கூற்றுக்கு ஆளுநர் அளித்த விளக்கம் தந்திரமானது என கூறும் திருமா, திராவிட கும்பல் ஒவ்வொரு முறை மேடையில் அபத்தமாக பேசுவதற்கும் கல்லெடுத்து எறிவதற்கும் பின்னர் ஒரு கேவலமான விளக்கத்துடன் வருவதையும், இனிமேல் நான் சர்வாதிகாரியாக மாறுவேன் என முதல்வர் முழங்கியதையும் தந்திரம்தான் என ஒத்துக்கொள்வாரா? இனி அவரை காணும் போதெல்லாம் மக்கள் இந்த கேள்வியை அவரை நோக்கி எழுப்ப வேண்டும். இந்த ஆளுநர் மாற்றப்பட்டு தமிழ்நாட்டு அரசுக்கு இணக்கமானவர் ஆளுநராக நியமிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துவதாக கூறியுள்ள திருமாவளவன் இணக்கமான என்ற தன் வார்த்தைக்கு என்ன இலக்கணம் வகுத்திருப்பார்? இணக்கம் என்பது அவர் ஆளும் அரசோடு இணக்கமாக இருப்பதைப் போலவா, அல்லது ஆளும் அரசு மிஷனரிகளோடு இணக்கமாக இருப்பதைப் போலவா, அல்லது கொத்தடிமைகளும் ஆர்எஸ்பி மீடியாவும் திமுகவோடு இணக்கமாக இருப்பதை போலவா என தெளிவுபடுத்துவாரா திருமா அவர்கள்? ஆளுநரின் செயல்பாடு அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பானது என புலம்பும் திருமா, தனது செயல்பாடுகள் அடிப்படை உரிமைகளுக்கே எதிரானது என புரிந்து கொண்டிருக்கிறாரா? ஒரு முறையாவது முதல்வரிடம் ஊழல்கள் பற்றியோ இன்னும் இருக்கும் தீண்டாமை பற்றியோ விவாதித்திருப்பாரா? தீண்டாமை இருக்கும் வரை மட்டுமே தங்களால் நிலைத்து நிற்க முடியும் என நன்றாகவே உணர்ந்திருப்பதால் ஒரு காலம் அதை நீக்க ஒரு கல் கூட உண்மையாக நகர்த்த மாட்டார்கள் திருமா போன்ற சாயம் பூசிய திராவிட நரிகள். எல்லா அரசு அலுவலகங்களிலும் அதிகாரிகள் லஞ்சமாக வாங்கும் பணத்தை எண்ணுவதற்கு ஒரு கருவி வாங்கிக் கொடுங்கள் எனவும், அதையும் தயவு செய்து அரசாங்க பணத்தில் வாங்கிக் கொடுங்கள் என்றும் பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கும் அளவுக்கு தலைவிரித்தாடும் லஞ்ச ஊழலை பற்றி யோசிக்க கூட முடியாத, பேச முடியாத கொத்தடிமை கூட்டங்கள். ஐயா, தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் செய்ய வேண்டிய பொதுமக்களுக்கு வேண்டிய உதவி, அரசாங்க ஆபீஸுகளில் இந்த பணம் என்ற மிஷினை கலெக்டர்ஸு, பொதுப்பணித்துறை, பிடபிள்யூ, பதிவுத்துறை எல்லா ஆஃபீஸ்லேயும் ஒவ்வொரு மிஷின் வாங்குவீங்க அரசாங்க பணத்தில். லஞ்சம் வாங்குற பணத்தை அவங்க என்ற வரைக்கும் கொடுத்தவன் காத்திருக்க வேண்டியிருக்கு. விஏஓ ஆஃபீஸில் சின்ன மிஷின் வைங்க, என்ன எல்லா ஆஃபீஸுக்கும் பெரிய மிஷின் வைங்க, 1 லட்சம் 2 லட்சம் என்ற மாதிரி. நியாயமான கருத்துக்களை கூட ஏற்க முடியாமல் சகிப்புத்தன்மையற்று அடிப்படை அறிவற்று மேடைதோறும் கூவித் திரிவதை இனிமேலும் சிந்திக்கும் திறன் பெற்ற தமிழ் மக்கள் பொறுத்து கொள்ளக் கூடாது என்பதே நடுநிலைவாதிகளின் கருத்தாக உள்ளது. வணக்கம். ஜெய்ஹிந்த்.